இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் இது இன்ஸ்பிரேஷனாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. சிங்கப்பூரில் டாக்ஸி டிரைவராக இருந்து இன்று லட்சங்களில் சம்பாதிக்கும் சாப்ட்வேர் இன்ஜினியராக மாறியிருக்கிறார் கசாலி அகமது. ஏதோ சிறிய வயதுக்காரர் என்று நினைத்துவிட வேண்டாம். கசாலிக்கு தற்போது 53 வயதாகிறது. பல வருடங்களாக சிங்கப்பூரில் டாக்ஸி ஓட்டி வந்தவருக்கு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்ற பொறி உள்ளுக்குள் சுடர்விட்டு கொண்டே இருந்தது. டாக்ஸி டிரைவர் வேலையில் திருப்தி இல்லாமல் தனது வாழ்க்கை இந்த டாக்ஸியிலேயே சிக்கிக்கொள்ளுமோ என்ற அச்சத்தில் இருந்த கசாலிக்கு 9 மாதங்களில் மென்பொருள் பொறியாளர் பணிக்காக அவருக்கு பயிற்சி அளிப்பதாக உறுதியளித்த திட்டத்தில் சேர 2021 மார்ச்சில் முடிவு செய்துவிட்டார். 2019 சிங்கப்பூரில் தொடங்கப்பட்ட திறமையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு லாப நோக்கற்ற நிறுவனம் ஜெனரேஷன் சிங்கப்பூர். இந்த நிறுவனம் நடத்திய மென்பொருள் பயிற்சி திட்டத்தில் கசாலி சேர்ந்தார். அந்த முடிவு அவர் வாழ்க்கையை தற்போது மாற்றிவிட்டது. இந்த ஜெனரேஷன் சிங்கப்பூர் நிறுவனம் வேலை வாய்ப்பில் கவனம் செலுத்தி வருகிறது. படித்திருக்கும் ஒருவர் எந்த வேலையும் கிடைக்காமல் இருந்தால் அவரை போன்றவர்களை தேர்வு செய்து பயிற்சி கொடுத்து நிறுவனங்களில் வேலைக்கு அமர இந்த அமைப்பு உதவுகிறது. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த அமைப்பு பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் இந்தியா போன்ற 17 நாடுகளில் இயங்கி வருகிறது. இந்தியாவிலும் இது இயங்கி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் புரோகிராமிங் அல்லது ஹெல்த் கேர் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற திறன்களை வளர்க்கும் பயிற்சிகளை அளித்து நிறுவனங்களில் வேலைக்கு சேர உதவுகிறது. இந்த சூழலில்தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடித்துள்ள கசாலி 3 மாத தீவிர பயிற்சி அடங்கிய புட் கேம்ப் ஸ்டைல் கோர்ஸ் படிப்பில் சேர்ந்தார். அதை தொடர்ந்து 6 மாத பயிற்சியும் பெற்றார். அந்த பயிற்சியின் போது அவருடன் படித்த மற்ற மாணவர்கள் எல்லோருக்கும் 30 வயதுக்குள் தான் இருந்தது. இது குறித்து தனது அனுபவத்தை பகிரும் கசாலி, என்னுடன் படித்த மாணவ மாணவிகளை திரும்பி பார்த்தால் எல்லோரும் என் பிள்ளைகள் வயதில் இருந்தார்கள், ஆனால் நான் அதற்காக கூச்சப்படவில்லை என்றார். படிப்பை முடித்தாலும் வயதை காரணம் காட்டி நிறுவனங்கள் தன்னை வேலைக்கு சேர்க்க மாட்டார்கள் என்றும் கசாலி கவலைப்பட்டார். அதனால் அவருடைய விடாமுயற்சியுடன் வார இறுதி நாட்களிலும் வகுப்புக்கு பிறகும் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி பயின்றார். அதன் பலன் அவரது ரிசல்ட்டுகளில் தெரிந்தது. இதனால் அவருக்கு அவர் விரும்பிய வேலை கிடைத்தது. இன்று திரு கசாலி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு முழு ஸ்டாக் டெவலப்பர் பணியில் உள்ளார். அவர் டிரைவராக இருந்தபோது சம்பாதித்ததை விட 3 மடங்கு அதிகம் சம்பாதிக்கிறார். டேட்டா பேஸ், சர்வர், சிஸ்டம்ஸ், இன்ஜினியரிங் மற்றும் கிளைண்ட்ஸ் என்று சகல வேலைகளையும் திறம்பட கையாளும் ஒரு புல் ஸ்டாக் டெவலப்பராக பணிபுரிந்து அசத்தி வருகிறார். வெறும் 9 மாதத்தில் தன் வாழ்க்கை பயணத்தையே கசாலி மாற்றிவிட்டார். நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கிறது என்பதை நம்மை போன்ற பலருக்கும் அவர் நிரூபித்து இருக்கிறார். எல்லாவற்றையும் விட முக்கியம், சிறு வயதிலேயே அவரது பெற்றோர் பிரிந்துவிட்டனர். இதனால் படிப்பின் மீது ஆர்வம் இருந்தும் குடும்ப சூழல் காரணமாக அவரால் படிக்க முடியவில்லை. இன்று பெற்றோர்கள் துணையின்றி அவர் தனது பாதையை தேர்வு செய்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்.